வணக்கம், நான் ஸ்ரீஜா பாலசுப்ரமணியன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கிரீன் டீ வெயிட் ரெடியூஸ் பண்ணுமா, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிராபேக் என்ன, எவ்வளவு குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல கிரீன் டீ யூஸ் பண்ணி ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணி காமிக்க போறேன். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நீங்க அளவா சாப்பிட்டுட்டு டெய்லி எடுத்தீங்கன்னா இது வந்து வெயிட் நல்லா குறையறத உங்களுக்கு பார்க்க முடியும். 1200 கேலரிஸ் ஃபுட் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 2 or 3 times எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா வெயிட் ரெடியூஸ் ஆகும். நான் ப்ரிப்பேர் பண்ண கிரீன் டீல இன்னைக்கு லெமன் சேர்க்காம பண்ணியிருக்கேன். இதுல நீங்க லெமன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸுக்கு இன்னும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோட நீங்க கண்டினியூஸா கிரீன் டீ கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வராது, ஸ்கார் எதுவும் இல்லாம கிளியரான ஒரு ஸ்கின் கிடைக்கும். அப்புறம் காலையில ஃபுட்டுக்கு அப்புறமா கிரீன் டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டே ஃபுல்லா ஒரு என்கரேஜிங்கா ரொம்ப உற்சாகமா இருக்கும். வாங்க வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். கிரீன் டீ ப்ரிப்பேர் பண்றதுக்கு கிரீன் டீ லீவ்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் அரைச்ச இஞ்சி, அப்புறம் பெப்பர் பவுடர், மஞ்சள் பொடி, 3 cup தண்ணி. நான் 2 cup வந்து இந்த இதில் கடாயில் ஊற்றிட்டேன், இந்த பேனில் ஊற்றிட்டேன். 1/3 cup ஆட் பண்ணிக்கிறேன். இது 3 cupனா ஒரு நாளைக்கு தாராளமாக வரும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த இஞ்சி அதை போட்டுக்கிறோம். இது நீங்கள் தட்டியும் வச்சுக்கலாம். அதை போட்டுட்டு அப்புறமா பெப்பர் பொடி போடுறோம், தென் மஞ்சள் தூள். இது 3 போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வச்சுருங்க. மூடி போட்டோ இல்லை ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க வைங்க. கொஞ்சம் கொதிச்ச பிறகுதான் நம்ம அடுத்தது கிரீன் டீ லீவ்ஸ் வந்து சேர்க்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் கிரீன் டீ ரெடி பண்ணும்போது. இதில் வந்து லெமன் சேர்க்குறவங்க ஒரு 1/2 lemon வந்து குட்டி குட்டியாக நறுக்கி ஃபஸ்ட்டே போட்டு வேக வைக்கலாம், இல்லை லெமன் ஜூஸ் மட்டும் குடிக்கும்போதும் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்திங்கன்னா இன்னும் வெயிட் லாஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ பாருங்க, நான் இதில் கிரீன் டீ லீவ்ஸ் 1.5 spoon, அதாவது 3 cup தண்ணிக்கு 1/2 spoon கிரீன் டீ லீவ்ஸ், 3 green tea leaves போடுறேன். நீங்கள் அந்த டெட்லியில் வருது இல்லையா பேக், டீ பேக், அது கூட போட்டுக்கலாம். அது வந்து பிச்சு போட வேணாம், கடைசி இந்த ட்ரிங்க்குள்ளே போட்டுக்கலாம். ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் கிரீன் டீ லீவ்ஸ் வந்து போடணும், ஓகேங்களா? இப்போ இதை வடிகட்டி ஒரு 5 நிமிஷம் கிரீன் டீ லீவ்ஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு அப்புறமா அதை ஓப்பன் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிறோம். ரொம்ப ஈஸியானது, நல்லா வெயிட் லாஸ் பண்ணும். இதில் லெமனும் சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க, ஓகேங்களா? எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை கூட என்கிட்ட கேளுங்க. அப்புறமா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. மேலும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நான் அடுத்த வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நன்றி.